என் பேர் ராஜேஸ்வரி. நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சேதுபாசத்திரம்ன்ற ஊரில் இருக்கேன். டிப்ளமோ முடிச்சுட்டு பியூட்டிஷியன் பண்ணியிருக்கேன். மே கொண்டு டைலரிங் பண்ணுறேன். அது போக எனக்கு நிறையா சேவை செய்யணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் வெளிப்படையாக இது மாதிரி செய்யலான்னு நினைக்கும் போது இன்டர்நெட் சாத்தி மூலமாக ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. மொபைலை பற்றி தெரியாதவங்களுக்கு, கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது. ஃபஸ்ட்டு தெரியாதவங்களுக்கு ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அடுத்து கால்குலேஷன் எப்படி பண்ணுறது, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது. இப்போ அதிகமாக இப்போ நெட்டை பற்றி நான் சொல்லிக் கொடுக்கும்போது யூடியூப்பில் போயிட்டு என்ன சொல்லிக் கொடுப்பேன், இதில் வந்து சிறுதொழில் பெண்கள்லாம் வீட்டில் இருந்துகிட்டே நிறைய செய்யலாம், இதில் எப்படிமா ஃபோனில் செய்ய முடியும், எனக்கு ஃபோனே தொட தெரியாது அப்படிம்பாங்க. சாதாரணமாக நீங்கள் நெட்டில் போயிட்டு மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு என்ன கேட்குறீங்களோ, இல்லை ஒரு மரம் ஒன்றுமோ எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் யூடியூப்பில் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ இந்த ஊரில் டைலரிங் பண்ணிகிட்ருக்கேன், பியூட்டிஷன் பண்ணிட்டுருக்கேன், நிறைய பேருக்கு தெரியுது என்னைய. அதனால் சில ஊருக்கு போய் சொல்லி கொடுக்கும்போது இப்போ வாய்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து வர்ற இந்த மாதிரி நாங்கள் இன்டர்நெட் சாத்தி உங்களுக்காக கிராமத்தில் உள்ளவங்களுக்கு டாடா குழுவினர் வந்து இலவசமாக மொபைல் கொடுத்து உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ கிளாஸ் தான், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் கேட்கலாம், உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ செட் இண்டியா எதுக்காக உங்களுக்கு பண்ணுறாங்க, ஒரு சேவையாக செய்கிறாங்க. உங்களுக்கு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஃப்ரீயாக இப்போ உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி வந்து ஃபோனை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. எதுக்காக, உங்களோட ஃபியூச்சருக்காக. நீங்கள் வந்து நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களும் சொல்லிக் கொடுக்கலாம், உங்கள் பிள்ளைங்க என்ன ஒரு மொபைலில் என்ன செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளோட குழந்தைங்க நம்ம வளர்க்கலாம். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குறாங்க. நிறைய பேர் தேடி வந்து, அம்மா நீ ஃபோன் சொல்லிக் கொடுக்குறியா, எனக்கும் சொல்லிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. என்னை தேடி வந்து ஒரு நாளைக்கு 6 பேராவது தானாக வர்றாங்க. எனக்கு நாடியம், மருங்கப்பள்ளம், துறையூர், சத்திரம் ஒன்றியம் ஃபுல்லும் ஒதுக்கியிருக்காங்க. நான் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிக் கொடுத்தேன். எனக்கு தெரியாத ஒருத்தவங்க வந்து கேட்டாலும் நான் தெரியலன்னு எனக்கு சொல்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ நான் என் கையில் மொபைல் இருக்குது, கூகுள்கிட்ட போயிட்டு நான் என்ன வேணாலும் அவங்க எதை பற்றி கேட்டாலும் நான் உடனே கூகுள்கிட்ட போயிட்டு கேட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிடுவேன்னா பார்த்துக்கோங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரியுதுன்னு வர்றாங்கன்னா ஏன், என் கையில் மொபைல் இருக்குது, நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் நான் கரெக்டாக சொல்லிடுவேன். எல்லோரும் வெளியில் வாங்க, லேடிஸ்னால் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. பெண்களுக்கு பாதி பாதி கொடுத்ததெல்லாம் எப்போ வந்தாச்சு, நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டேன்றோம். அந்த டயத்தை சீரியல் பார்க்குறாங்க. அந்த காலத்துல எல்லாம் கூடி கூட உட்காந்து பேசுவாங்க. இப்போல்லாம் நெட் இருக்கு, பக்கத்துலேயே வச்சுட்டு நமக்கு என்ன வேணாலும் தெரியாத விஷயத்தெல்லாம் உட்காந்த இடத்துல இருந்தே கற்றுக்கலாம். நாளுக்கு நாள் கற்றுக்கிட்டே போகலாம். நமக்கு தெரியாது எவ்வளோ இருக்கு, கற்றது கையளவுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கன்னா எப்படி, இன்னும் நிறைய இருக்கு, எவ்வளோ விஷயம் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. வணக்கம், என் பேர் கோதன் ராமன், என் மனைவி பேர் ராஜேஸ்வரி. என் மனைவி வந்து பெண்களுக்கான அந்த செல்ஃபோன் பயிற்சி தரதில் வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து ஆரம்பமாக வந்து செயல்படுத்துகிறாங்க. அதில் என்னோடய பங்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆரம்ப காலங்களில் எனக்கு வந்து இதில் சரிவர ஒரு விருப்பமின்மையை தான் சொல்லலாம். ஏன்னா குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க அதர் ஒர்க்ஸ் தான் நிறையா பார்க்குறாங்க, டெய்லரிங் பியூட்டின்னு சொல்லிட்டு. அதோட இது வேறு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கும்போது மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. இவ்வளோ வேலையும் ஒரு ஆள் ஒன்றா பார்க்க முடியுமா, ரொம்ப சிரமமாக இருக்குமே அப்படின்னாங்க. இல்லை இல்லை, எனக்கு வந்து இது வந்து நான் வந்து ஒரு வேலையாக பார்க்கல, இது ஒரு சேவையாக பார்க்குறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து நான் 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கும்போது அதில் ஒன்றும் தப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த கிராமங்களில் இருக்க மக்கள் வந்து நிறைய பேர் கொஞ்சம் படிப்பு இல்லாமல் ரொம்ப அதில் வந்து ஒரு சிறு தொழில்நுட்ப அறிவு கூட இல்லாமல் இருக்காங்க. அதனால் அவங்களையும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால் என் மனைவிக்கு வந்து என்னால் முடிஞ்ச சின்ன உதவிகளை ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பெரிய லெவலில் செய்யறதுனாலும் சின்ன சின்ன உதவி. அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. வேலை முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு வரும்போது 6 மணிக்கு மேலே தான் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு சொல்லி கொடுக்குற சூழ்நிலை இருந்துச்சு. முதல்ல அவங்களை கொண்டு போய் பைக்கில் கொண்டு போய் விட்டு அவங்கள வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன உதவிகள், அவங்களால அவங்களுக்கு தேவையான அந்த ஷார்ட் எடுக்கிறது, அந்த ஃபோட்டோஸ் அந்த கலெக்ட் பண்ணுறது, அவங்க நெட்டில் என்னென்ன தேவைப்படுதோ அது மாதிரி சின்ன சின்ன உதவிகள் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய குழந்தைய அப்புறம் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி நானும் கொஞ்சம் வேலை பார்த்து கொடுத்ததுனால தான் அவங்களால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாதிக்க முடிஞ்சுது. மென்மேலும் அவங்களுக்கு இன்னும் ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து மென்மேலும் இன்னும் கொஞ்சம் சாதிக்கிறதுக்கு நான் உதவியாக ஆசைப்பட்றேன். அவங்களும் வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறாங்க, நல்ல நிறைய பேத்துக்கு சொல்லித்தராங்க.